இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டெல்லாம் எழுதுனது இவர் தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு 400 படங்களில் 1400 பாடல் எழுதியிருக்காரு, 5000 பக்தி பாடல்களையும் எழுதியிருக்காரு. அதில் ஒரு பாட்டு தான் பணக்காரன் படத்தில் வர 100 வருஷம் பாடல். இந்த பாடல் இப்போ இருக்கிற எல்லா கல்யாண வீடுகளையும் நம்மளால் கேட்க முடியுது. இந்த பாடலை எழுதினவர் தான் கவிஞர் பிறைசூடன் அவர்கள். அவங்களோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட சினிமா பயணத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கவிஞர் பிறைசூடன் அவர்கள். அவங்களோட அப்பா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. இவர் தான் வீட்டில் மூத்த பையன். இவருக்கு அப்புறம் நிறைய தம்பி தங்கைகள் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய குடும்பத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. அவர் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது நிறைய போட்டிகளில் கலந்துப்பாராம். ஓவியம் வரைகிறது, பட்டிமன்றம், கவிதை எழுதுறதுன்னு. ஆனால் இவருக்கு கவிதை எழுதுறதை தவிர வேறு எதுலேயுமே கலந்துக்கிறதுக்கு இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசாங்க வேலையை கூட இதுக்காக அவர் விட்டு கொடுத்ததா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட சினிமா வாழ்க்கை தொடங்குச்சு. கவிதை மேலே இருந்த பெரிய நாட்டத்தினால தான் இவர் சினிமாக்குள்ளே வந்தார். சினிமாக்குள்ளே வரும்போது இவருக்கும் எல்லார் மாதிரியே அவமானங்கள் அதிகமாகவே இருந்துச்சு. என்ன பெரிய கண்ணதாசன் மாதிரி ஆயிடுவியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அவர் மனசு தளராமல் விடாமுயற்சியாக அவர் பண்ண வந்த வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவருக்கும் ஒரு நேரத்தில் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேலை போனாதான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அதுக்கு இவர், நான் சினிமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டதா சொன்னாரு. எல்லாரும் மாதிரியும் இவரும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ நிறைய பேர் இவரை அவமானப்படுத்தினாங்க. அவரோட திறமையை பார்க்காம அவரோட வெளித்தோற்றத்தை பார்த்து இவெல்லாம் எப்படி கவிஞனாவா அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு இன்டர்வியூல கவிஞருக்கும் கலைஞருக்கும் ஒரு தகுதி வேணும், அது விமர்சனங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்ச லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பல தேடலுக்கு பிறகு இவருக்கு சினிமா வாய்ப்பும் கிடைக்குது. இவரோட முதல் படம் 1983 மெல்லிசை மன்னன் எம்எஸ்வி அவர்களோட இசையில் சிறை அப்படின்ற ஒரு படத்தில் இவர் பாடல் எழுதியிருந்தார். அந்த பாடல் ராஜாத்தி ரோஜா பூவே அப்படின்ற பாடல். இந்த பாட்டுமே பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து அவர் நிறைய ஹிட்டான பாடல்கள் எழுதியிருக்காரு. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, மீனமா மீனமா பாடல், என்னை தொட்டு அள்ளி கொண்ட, அதுக்கப்புறம் என் ராசாவின் மனசில் அப்படின்ற படத்தில் சோழ பசுங்கிலியே அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அந்த பாடலுக்கு 1991 சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு அரசு விருது அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு முன்னுதாரணம் யார் அப்படின்னு கேட்டப்போ அவர் உடனே கண்ணதாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தத்துவ பாடல்கள் எழுதும்போது கண்ணதாசனையும் பட்டுக்கோட்டை மருதகாசி அவர்களை நான் நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேனா எடுத்து எழுதும் போதே என் மனசுல கண்ணதாசன் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்ணதாசன் தான் கவிதைகள், கவிதைகள்னா கண்ணதாசன். இப்படி இருந்தப்போ நான் இந்த சினிமாக்குள்ள வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன், ஆனா நான் வந்த வேலையை நான் கரெக்டா தான் பார்த்திருக்கேன் நம்புறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. கவிஞர்கள் கவிதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூட் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமையான இடம் வேணும், அமைதியான ஒரு இடம் வேணும்னாலாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வறுமையில இருந்த போது எனக்கு ஒருத்தங்க பணம் கொடுத்தா போதும், நான் 25 பல்லவியை கூட அந்த நிமிஷத்தில் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த இவரோட ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு எல்லாரையுமே ரசிக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு நாள் தேவா சார் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி ஒரு பாடல் எழுதி கொடுக்கணும், இளைஞரணி அப்படின்ற ஒரு படத்துக்காக. மதியானம் நம்ம ரெக்கார்டிங் வச்சுக்கணும், சாயந்தரம் அவங்க ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு உடனே போயிட்டாரு. உடனே போயிட்டு 10 நிமிஷத்தில் அந்த பாடலை எழுதி முடிச்சுட்டாராம். இதுக்கு தேவா சார் அவங்க இவரை நிறைய முறை பாராட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் நிறைய பாடல்களை இவர் 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு படத்தில் டைரக்டர் ஃபாசில் அவர்கள் இவங்கள பாடல் எழுதுறதுக்காக கூப்பிடுறாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள். இவங்க டியூன் போட்டு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டியூனை இவருக்கு அனுப்பியிருந்தாங்க. இவர்கிட்ட டேப் ரெக்கார்டர் இல்லை, அது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் கேட்டு பார்க்குறாங்க, அவங்க யாருமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கேசட்டை அந்த டேப் ரெக்கார்டரில் போடுங்க, நான் வெளியில இருந்து அந்த டியூனை கேட்டு இந்த பாட்டை எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த டியூனை ஒரே ஒரு முறை தான் கேட்குறாரு, அந்த பாடலை எழுதி முடிச்சிடுறாரு. இவர் அந்த பாடலை எழுதி முடிச்சுட்டு
கஷ்டப்பட்டு ஒரு டேப் ரெக்கார்டரை வாங்குறாரு கையில் இருக்கிற காசை வச்சு. அதுக்கப்புறமா இந்த பாடலும் ரிலீஸ் ஆயிடுது, இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு டிரெக்டர் ஃபாசில் அவர்கள் இவங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. இவரும் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போகும்பொழுது ஃபாசில் அவர்கள் இவங்க கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டரை கொடுக்குறாங்க. அந்த டேப் ரெக்கார்டர் 1500 மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேப் ரெக்கார்டரை பார்த்ததும் இவர் யோசிக்கிறாரு, இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு டேப் ரெக்கார்டரை வாங்கணும், என்னடா இன்னொரு டேப் ரெக்கார்டரா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே, டேப் ரெக்கார்டரை வாங்கிட்டு இவர் கிளம்புனதும் அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் சார் என்ன கிளம்பிட்டீங்க, உங்களுக்கு 2500 சம்பளம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்ததும் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா முதல் தடவை 2500 மொத்தமாக அவங்க கையில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படி ரெண்டு டேப் ரெக்கார்டர் வேணுமா, ஒன்று வித்துடலாமா அப்படின்லாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பிரைசூடன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு டேப் ரெக்கார்டரை வச்சுக்கோ, நான் ஒரு டேப் ரெக்கார்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஏன் நம்ம விற்கணும், இது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கவிஞர் பிரைசூடன் அவர்கள் 2021 இறந்துட்டாங்க. அவர் என்னதான் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருந்தாலும் அவரோட பாடல்கள் மூலயமா நம்மளோட மனசுல வாழ்ந்துட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரம்மாண்டமான கவிஞருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். சரி, அவரோட பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.